கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த உயிர்த்தெழுதல் சிறப்பு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபித்து ஆராதனை ஒரு சிறப்பு ஆராதனையோடு தெய்வ செய்தி உங்களிடத்தில் கொடுக்கும்படி வந்திருக்க கர்த்தர் நிச்சயமாக இந்த செய்தியின் மூலம், இந்த நிகழ்ச்சிகள் மூலம், ஆராதனையின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகத்துவமான கிரியைகளை இந்த தேவன் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. விசேஷித்த விதமாய் இந்த உயிர்த்தெழுதல் சிறப்பு ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகள் நடுவில் ஆண்டவரே நீர் இறக்குவீராக. ராஜா உடைய மகிமையை ஜனங்கள் பார்க்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆராதனை பகுதிகள் செய்தி வேளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் நாம் ஆராதனை செய்து அதன் பிற்பாடு தேவ வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், சொல் தவறாத நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். எஸ், அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன், ஆமென். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ்,
தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிறவர், அதை அப்படியே செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட். அப்படியே தேவனை நாம் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த தேவனே இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகவே இல்லைங்க. ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை பணிகிறோம், உம்மை தொழுகிறோம் என்று சொல்லி அப்படியே தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மத்தியிலே உலாகிறவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே உடைய மகிமை இறக்குங்க. ஆராதனை வேளையில் எஸ் மாஸ்டர் தேங்க் யூ ஜீசஸ் மாஸ்டர் ஹல்லேலூயா எஸ் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் நாம் தேவனை ஆராதிப்போம். அவருடைய மகிமை
எஸ் மாஸ்டர் உம்முடைய வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, the resurrection power. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு மேலும் நீர் இறக்குகிறதற்காய் நன்றி, உம்முடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவர், உம்முடைய விடுதலைக்காய் நன்றி ஆண்டவர். அபிஷேகத்தின் வல்லமை ஜனங்களை அப்படியே மூடட்டும், உடைய மகிமை ஜனங்களை மூடட்டும். ஆவியானவரே, உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க, தேசங்களை ஆசீர்வதிங்க. Thank you, Holy Spirit. கர்த்தாவின் ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்தீர். எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. நாம் இப்பொழுது தேவ செய்திக்காய் நாம் கடந்து செல்வோம். செய்திக்காய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:5-6 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அருமையான தேவனுடைய சின்னமே, வாரத்தின் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளில் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் சுகந்த வர்க்கம் இடும்படி என்ன செய்தார்கள்? கல்லணிடத்தில் போகிறார்கள். ஹாலலூயா. அங்கு போய் பார்க்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பூமி அதிர்கிறது. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த வாசலில் அடைக்கப்பட்ட கல்லை புரட்டி அங்கே அதன் மேலே உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து இந்த காவலாளர்கள் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல விழுந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தூதனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹாலலூயா. அப்பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், தூதன் என்ன செய்கிறான், அந்த ஸ்திரீகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், காவலாளர் வாட்ச்மேன் எல்லாரும் பயப்பட்டு நிற்கிறார்கள், இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி. ஆனால் சீஷர்கள் கூட ஜீசஸ் இருந்தப்போ, இயேசப்பா இருந்தப்போ அவர்களுக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய, நான் இப்போ இன்ன விதமாய் மரிக்கப் போகிறேன், ஆனால் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து உங்களுக்கு முன்பதாகவே நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லியிருந்தார். அநேக காரியங்களை சொல்லியும் பாருங்க, இங்கு பார்க்கும் பொழுது ஸ்திரீகளும் சரி சீஷர்களும் பயப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, பயந்து அங்கு இயேசுவை என்ன செய்றாங்க, தேடுகிறார்கள். தேவன் சொன்னதை நினைவு கூறவில்லை அந்த நேரங்களில். ஹாலலூயா. அவர்களுக்கு பயமும் திகிலும் நடுக்கமும் பிடித்தது என்று பார்க்கிறோம். சீஷர்களும் நம்பவில்லை, தூதன் வந்து சொல்லுகிற அந்த செய்தியை, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசப்பாவை வச்ச கல்லறை வந்து பாருங்கள் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறான். ஆனாலும் அவர்களுக்கு நம்புவதற்குரிய காரியம் அங்கு அவர்கள் நம்பவில்லை என்றுதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்றார்கள், தூதன் சொல்லுகிறான், நீங்கள் போய் இந்த செய்தி என்ன செய்யுங்க, சீஷர்களிடத்தில் போய் அறிவியுங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு முன்பதாகவே கலிலேயாவுக்கு நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த பின்பு நான் போவேன் என்று சொன்னதையே நீங்கள் நினைவு கூறவில்லை என்று சொல்லி, இந்த செய்தியை போய் அறிவியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பயத்தோடும் ஒரு கலக்கத்தோடும் தான் ஓடினார்கள். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம், கலக்கம். ஏன், அவர்கள் விசுவாசிக்கவில்லை, தேவன் உயிர்த்ததை, உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை, பயப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹாலலூயா. அருமையான தேவன் ஜனமே, அவர்கள் சொல்லுகிறதற்கு ஓடி போகும் பொழுதுதான் இயேசு அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, ஹாலலூயா, நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அங்கே அவர்களை நீ காண்பார். பாருங்க, இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு பயப்படாதிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த சீஷர்களைப் போல, இந்த ஸ்திரீகளைப் போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவுதான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும், ஹாலலூயா, இந்த சூழ்நிலைகளை பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய தேசங்களில் திடுக்கிடும் காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பயப்படாதிருங்கள், உயிர்த்தெழுந்த தேவன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று, அவர் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவறிந்தும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28:20
20வது வசனத்துல லாஸ்ட்ல பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய கர்த்தர் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருந்தும் இவர்களைப் போலதான் நாம் சில நேரங்களில நம்பாமல் விசுவாசியாமல் தேவனை நாம் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை தேசங்களில் ஆனாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நடுக்கமும் திகிலும், இது என்னமாய் முடியுமோ, இது எங்கு போய் முடியுமோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எப்படி முடியுமோ என்று ஒருவேளை நீங்கள் திடுக்கிட்டு கொண்டிருக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லியும் அவர்கள் அதன் பிற்பாடு வேதத்தை வாசித்து பாருங்கள், சந்தோஷம் ஒரு பக்கம், பயத்தோடு நடுக்கத்தோடும் தான் அந்த செய்தியை சொல்லும்படி அவர்கள் ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா, அவர்கள் கேட்கிறார்கள், தோட்டக்காரன் என்று இயேசுவை கண்டு, அவர்கள் தோட்டக்காரன் என்று இயேசுவை பார்த்து சொல்றாங்க. இங்க வைத்திருந்த சரீரத்தை காணோம், நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துக்கிடலாம், தோட்டக்காரன் என்று சொன்னார்கள், நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு ஹல்லேலூயா, நமக்காக கர்த்தர் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த குறைந்து போகாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தேசங்களில் ஆனாலும் சரி, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அருமையான தேவனுடைய ஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய தேசங்களில உங்களுடைய வீடுகளில இறங்கி மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை, தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சீஷர்கள் கூட இருந்தவங்க கூட அவருடைய அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், வியாதியை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறது. வியாதியின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகளை அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த ரிசரக்ஷன் பவர் இறங்கி அற்புதங்களை செய்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விசுவாசிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே அந்த நிமிடமே நடக்கிறதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய மத்தியில மகத்துவமான கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் வருகைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 1 தெசலோனிக்கேயர்ல நாம் இப்படியா வாசிக்கிறோம், 5வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரித்த சாயலில் இணைக்கப்பட்ட நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகையில நாம் கண்டிப்பாக எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லியிருக்கு. நிச்சயமாக. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி அப்படி மகத்துவமான கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதே அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கும் போது நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.